வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் மோட்சத்தில் வாழ்கின்ற வாழ்வு You know this morning as we were having breakfast இந்த காலை நாங்கள் காலை உணவு அருந்து கொண்டிருந்தோம் I asked Uncle Brito up to what time is the meeting நான் அவர்களிடம் பிரிட்டோ அவர்களிடம் கேட்டேன் எப்போது இந்த கூட்டம் ஆரம்பிக்கின்றது என்று He said 9:30 in the evening I jumped from my feet and I said God thank you so much அவர்கள் 9:30 மாலையில் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே மகிழ்ச்சி நான் துள்ளினேன் Then I asked him after that where do we go நான் கேட்டேன் அதன் பின்பு நாம் எங்கே செல்கின்றோம் என்று I said can you fix up with the cloister nuns that we can spend the whole night preaching the word of God over there அப்போது அங்கே அடரேஷன் கான்வென்ட்ல இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணால் விடிய விடிய செய்து கொடுக்கலாமே என்று கூறினேன் I don't mind going and standing there and preaching till morning because I want to go and do what God has called me to do every day every moment is a blessing for somebody and I'm going to live my life for my God நான் இரவு முழுவதுமாக அந்த சகோதரிகளுக்கு நான் பேச முடியும் ஏனென்றால் எனக்கு ஆண்டவர் இந்த வாழ்வு கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்வை நான் மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக நான் மற்றவர்களுக்கு பேச வேண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் கூறினேன் Professor when you give your lecture for 45 minutes you get tired you want water around you but now when you are speaking God's word rivers of living water is already in you you don't require water from outside water is being erupted from inside that's the difference this same professor might be giving two lectures and then she's flat but here she is standing with the word of God and actually speaking she is speaking more than me if I'm speaking one line she is speaking four lines sometimes I wonder if she had to take shortcut I would get more time to preach but you are doing a good job indra sahodari kalluriyile avargal lecture kodukka vendum endral koodi ponal 2 mani neram அதன் பின்பு அவர்களுக்கு முடியாது இன்னும் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆனால் இங்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது உயிருள்ள தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து உள்ளிருந்து வருகின்றது எனவே குடிக்க தண்ணீர் தேவையில்லை எனவே தொடர்ந்து பேச முடிகின்றது நான் ஒரு வார்த்தை பேசினால் இவர்கள் நான்கு வார்த்தை பேசுகின்றார்கள் எனவே நான் நினைக்கின்ற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் நானும் அதிகமாக பேசலாமே இவர்களை குறைத்து பேச வைக்கலாமே என்று கூட எண்ணுகின்றேன் இது ஆண்டவர் கொடுக்கின்ற வல்லமை அவரது வார்த்தை கொடுக்கின்ற வல்லமை Praise the Lord. Praise the Lord. Where is that mother whose child began to walk and talk? Where are you? ஒரு the mother whose child was not walking, was not talking. I met you during the lunch break. Where are you seated, sister? ஒரு குழந்தை நடக்க முடியாத ஒரு சிறுவன் நடந்தான். அந்த சகோதரி இன்று மத்தியானம் பார்த்தேன். அவர்களுக்கு இருக்கிற small child who could not walk and could not talk. There was a problem. I met you during the lunch break. Where are you? அவர்கள் இங்கே இருக்கின்றார்களா ஜோஷில்டா இங்கே இருக்கின்றார்களா ஓகே ஷீ இஸ் கான் டசன்ட் மேட்டர் ஷீ இஸ் தேர் ஷீ இஸ் கான் ஓகே யூ நோ வாட் ஷீ செட் ஹே பிரதர் ஃப்ரம் த டே மை சைல்ட் காட் ஹீல்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் விசிட்டிங் த ஹாஸ்பிடல்ஸ் and I go taking my child and I tell them look what my Jesus has done showing them my child and how my child is walking and I pray with those people in the hospital who are sick and I give them Jesus and I want to tell you brother I go alone I don't have to wait for somebody to come with me but praise God when I open my mouth my God shows his glory அந்த சகோதரி இவ்வாறு செய்கின்றார்கள் தன்னுடைய மகனுக்கு சுகமாகி விட்டது நடக்காமல் இருந்த அந்த மகன் நடக்கின்றான் அப்போது சகோதரர் சொல்லியிருந்தார்கள் நீங்கள் இனிமேல் உங்கள் மகனை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சிறு குழந்தைகள் இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்று எவ்வாறு ஆண்டவர் உங்கள் மகனுக்கு சுகம் கொடுத்தார் என்று அங்கிருக்கின்ற சுகவீனமான பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அவ்வாறே அந்த சகோதரி இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த குழந்தையின் தூக்கி கொண்டு இங்கு ஜெயகர் ஹாஸ்பிட்டல் இன்னும் சிறு குழந்தைகள் அட்மிட் பண்ணி சுகவீனமாக இருக்கின்ற அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு தன்னுடைய குழந்தையை அங்கு காட்டி நடக்காமல் இருந்த என் மகன் நடக்கின்றான் உங்கள் குழந்தைக்கும் நிச்சயமாக சுகம் கிடைக்கும் என்று இறை வார்த்தையை அந்த சகோதரி அங்கு சொல்கின்றார்கள் அப்போது எனக்கு யாரும் தேவையில்லை நானே சென்று என் மகனை காட்டி அங்கு இருக்கின்றவர்களிடம் இறை வார்த்தையை போதிக்கின்றேன் இதுதான் ஆண்டவருடைய மகிமை என்று கூறுகின்றார்கள் How many people who have received their healing are going to the hospital and telling the sick people listen this is the scripture this is my Jesus who healed me come on I have come to tell you that same Jesus wants to heal you இவ்வாறு
குணமளித்தலை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் போனதுண்டா? இதோ என் ஆண்டவர் இயேசு எனக்கு இந்த இறைவார்த்தையை கொடுத்து எனக்கு சுகம் கிடைத்தார், உங்களுக்கும் சுகம் கிடைக்கும், நீங்களும் சுகம் பெறுவீர்கள் என்று நீங்கள் சொன்னதுண்டா? அங்கு ஆண்டவர் மகிமை அடைகின்றார். Everybody wants to come in the church and stand and give testimony so that your picture can come on a photograph, it can come on a magazine, it can come in the camera. But I tell you, when you go to the hospital, nobody sees you, but that photograph is before my God. நீங்கள் ஆலயத்திலே வந்து ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று இந்த கேமரா முன்னால் நின்று சொல்லலாம், யாராவது போட்டோ எடுக்கலாம், யாராவது பத்திரிகையில் போடலாம். ஆனால் நீங்கள் மருத்துவமனையில் சென்று நோயாளிகள் முன்னால் என் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்து என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லும் போது அங்கு ஆண்டவர் மகிழ்கின்றார், அவர் உங்களுடைய புகைப்படத்தை அங்கு தயார் செய்து வைக்கின்றார். Praise the Lord. If you really love Jesus and you believe that Jesus has done something for you and you have received his love, you cannot stay at home. You got to go somewhere and tell them, look what my Jesus has done. And I give you one assurance, when you share your testimony and talk about Jesus, that same Jesus will come and glorify you, and the person will receive the love, the life of Jesus. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இவ்வாறு குணமளித்தலை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களால் சும்மா இருக்க முடியாது, வீட்டுக்குள் அடங்கி கிடக்க முடியாது. நீங்கள் வெளியே சென்று என் ஆண்டவர் எனக்கு குணம் கொடுத்திருக்கின்றார், இந்த இறைவார்த்தை என்னை குணப்படுத்தியது என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எடுத்து சொல்வீர்கள். அப்போது ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் வரும், ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் வரும், உங்களுக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். You go and share Jesus with those sick people, I tell you, you will see signs, wonders, miracles happening right before your eyes. நீங்கள் நோயாளிகள் முன் சென்று ஆண்டவருடைய அன்பையும் இறை வார்த்தையையும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்கள் கண் முன்னாலேயே நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். Now here is a mother who has come with a child. Come up. Here is a mother who has come with a child. இங்கே ஒரு தாய் ஒரு சிறிய குழந்தையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். The name of this child is Joanna. இந்த குழந்தையின் பெயர் ஜோயனா. This child is 2 years old. இந்த குழந்தைக்கு 2 வயதாகின்றது. This child is already operated twice for tumor. இந்த குழந்தை 2 முறை டியூமருக்காக ஆபரேஷன் செய்யப்பட்ட குழந்தை. How many of you want to pray for this child? இந்த குழந்தைக்காக எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகின்றீர்கள்? Close your eyes. Loving Father, this Joanna is a gift from your holy hands. ஆண்டவரே, ஜோயனா என்ற இந்த குழந்தை உம்முடைய கொடை அப்பா. We do not understand what has happened to her. எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே, இந்த அருமையான குழந்தைக்கு என்ன ஏற்பட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. But we know in Acts 10:38 your word says God anointed Jesus Christ of Nazareth so that he God anointed Jesus Christ of Nazareth with Holy Spirit and with power so that he went about doing good and healing all who were oppressed by the devil. திருத்தூதர் பணி 10:38 நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தார், ஆவியானவர் அவருடன் இருந்ததால் அவர் சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்து கொண்டு சென்றார் என்று நாங்கள் வாசித்து விசுவாசிக்கிறோம் அப்பா. Oh Father God, you anointed Jesus Christ of Nazareth with Holy Spirit and with power, and you have anointed each one of us with the same Holy Spirit and with the same power. ஆண்டவராகிய கடவுளே, நீர் ஆண்டவர் இயேசுவை ஆவியினால் நீர் அபிஷேகம் செய்து அவரை வல்லமையினால் நீர் நிரப்பி நோய்களை குணமாக்கும் வல்லமையை நீர் அவருக்கு அளித்திருந்தீர், எங்களையும் இப்போது அதே ஆவியால் நீர் நிரப்பி இருக்கின்றீர், அதே வல்லமையால் எங்களை நிரப்பி இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. Lord Jesus, this mother who was supposed to take the baby to the hospital decided to bring this baby in your house because she believes this place is the real hospital, a real place of cure for a child. ஆண்டவரே, இந்த அருமையான தாய்
இந்த குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் இதோ ஆண்டவரே உமது ஆலயத்திற்கு நான் கொண்டு வருவேன் இதுதான் எனக்கு பெரிய மருத்துவமனை என்ற விசுவாசத்தோடு இந்த குழந்தையை கொண்டு இந்த பெற்றோர் இங்கு வந்திருக்கின்றார்கள் அப்பா Loving Father, you said in your word, in the name of your son Jesus, when we lay hands on the sick, they shall recover. ஆண்டவராகிய கடவுளே நீர் சொல்லியிருக்கிறீர் உம் மகன் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நாங்கள் நோயாளிகளின் மேல் கரங்களை வைத்தால் அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா I want all of you to stretch out your hand and say this prayer. உங்கள் கரங்களை இந்த குழந்தைகளை நோக்கி நீட்டி இந்த குழந்தையை நோக்கி நீட்டி நீங்கள் எல்லோரும் கண்களை மூடி இந்த ஜெபத்தை சொல்லுங்கள் And I want you to believe that you are laying hands on this child. நீங்கள் எல்லோரும் இந்த அருமையான குழந்தையின் மேல் உங்கள் கைகளை வைத்திருக்கின்றீர்கள் என்ற உணர்வோடு கரங்களை நீட்டி நீங்கள் உருக்கத்தோடு ஜெபியுங்கள் God is turning this affliction to glory. ஆண்டவர் இந்த நோயை மகிமைக்காக அனுமதித்திருக்கிறார் By faith, Almighty God, ஆண்டவரே உமது விசுவாசத்தினால் ப்ளீஸ் ரிபீட் தட் ஆண்டவரே உமது விசுவாசத்தினால் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஐ அம் லேயிங் மை ஹேண்ட் ஆன் திஸ் பேபி ஜோயனா என்னுடைய கரத்தை இந்த அருமையான குழந்தை ஜோயனா மேல் வைத்திருக்கின்றேன் அண்ட் ஐ பிலீவ் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட் நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கின்றேன் ஜோயனா ஹஸ் ரிகவர்ட் கம்ப்ளீட்லி அண்ட் பீன் ஹீல்ட் கம்ப்ளீட்லி ஜோயனா முழுமையாக உமது வார்த்தையின்படி இப்போது குணம் பெற்று விட்டாள் என்று விசுவாசிக்கின்றேன் அண்ட் தி சேம் ஜோயனா will grow in wisdom of yours and be a great mighty soldier in your kingdom இதே ஜோயனா உமது விசுவாசத்திலும் வார்த்தையிலும் வளர்ந்து உமக்குரிய வீரனாக வளருவாள் என்று விசுவாசிக்கின்றேன் இதே குழந்தை ஜோயனா உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய அன்பிலும் வளர்ந்து ஒரு வீரனாக உமக்குரிய பிள்ளையாக வருவாள் என்று And I thank you, Almighty God, for healing Joanna completely right now in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜோயனாவுக்கு முழு சுகம் கிடைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் பூரண சுகம் பெற்றதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆமென் ஆமென் Now you keep saying Joanna is completely healed every day. Okay, thank you Jesus for healing Joanna. Thank you Jesus for blessing Joanna with long life. Thank you Jesus, she is a great prophetess of God. Okay? Okay? When I come back Nagar Koil one more time, you will be showing me Joanna completely healed. God bless you. Hallelujah. 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 God's glory. ஆண்டவருடைய மகிமை God's glory ஆண்டவரின் மகிமை So how do you receive glory நீங்கள் எவ்வாறு ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக் கொள்கின்றீர்கள் Jesus did four things ஆண்டவர் நான்கு காரியங்களை செய்தார் In this passage the first thing he did was he walked in love unconditionally முதல் படியாக அவர் நிபந்தனையற்ற அன்பில் நடந்தார் He walked in that agape love அவர் அந்த agape love என்று சொல்லக்கூடிய நிபந்தனையற்ற அன்பில் நடந்தார் Secondly இரண்டாவது He believed in the father's will ஆண்டவர் தன்னுடைய தகப்பனின் விருப்பத்தில் நடந்தார் அவருடைய தந்தையின் விருப்பத்தில் நடந்தார் So that means the faith அப்படி என்றால் அவரது விசுவாசம் The third thing that Jesus did was when his faith was tested he did not open his mouth but went through the whole trial with patience ஆண்டவர் இயேசுவின் இறுதி முடிவு அவர் தந்தையால் குறிக்கப்பட்டபின் அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை
அவரது விருப்பத்தை திருவுளத்தை நிறைவேற்றுவதிலேயே அவர் மிகவும் கவனமாக இருந்தார். Have you ever been impatient? நீங்கள் எப்போதாவது பொறுமை இல்லாமல் இருந்திருக்கின்றீர்களா? பொறுமை இல்லாமல் இருந்திருக்கின்றீர்களா? Have you ever been impatient? எப்போதாவது பொறுமை இல்லாமல் இருந்திருக்கின்றீர்களா? When you are impatient, did you open your mouth? உங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கும்போது வாயை திறப்பீர்களா? What kind of words came out? வாயிலிருந்து என்ன வார்த்தை எல்லாம் வரும்? Poison. Praise the Lord. Praise the Lord. So Jesus did not open his mouth. He was patient all the way through. ஆண்டவர் இயேசு வாயை திறக்கவில்லை. முழுவதுமாக பொறுமையாக இருந்தார். And fourth, நான்காவது, very very important. மிக முக்கியமானது. He obeyed the Father's will even unto death. அவர் தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இறுதி வரை கீழ்ப்படிந்திருந்தார். So now we are going to learn how to get the glory. நாம் இப்போது எவ்வாறு அந்த மகிமையை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி படிக்க போகின்றோம். Do you want glory? உங்களுக்கு அந்த மகிமை வேண்டுமா? ஆமா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. So listen, this class, what you are going to learn now, is going to go right till tomorrow. We are going to get stuck to this one verse in the Bible, and when you understand the formula, you can live a victorious life. நீங்கள் இப்போது நாம் She's so happy. She forgot to translate. நாம் She was so happy. God bless you. நாம் இப்போது Wow, if only all the people had the same thirst, there would have been revival in the church. நாம் இப்போது படிக்கக்கூடிய இந்த பகுதி நாளை நாம் படிக்கக்கூடிய பகுதிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே மிகவும் கவனமாக இதை நீங்கள் கேளுங்கள். இந்த சகோதரியை போல் நீங்கள் எல்லோரும் இருந்தால் நிறைய மாற்றங்கள் நம்முடைய ஆலயத்தில் ஏற்படும். இன்னும் பெரும் கூட்டம் இங்கு வரும். Okay, let's start. John 12:20. யோவான் 12:20. And there were certain Greeks among them that came up to worship at the feast. வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். Certain Greeks, not Jews. வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். யூதர் அல்ல, கிரேக்கர். The feast was of the Jews, but the Greeks have come. அது யூதர்களுடைய திருவிழா, ஆனால் கிரேக்கர்கள் அங்கு வந்திருந்தார்கள். It was the feast of the Jews, but now the Greeks have come. இது யூதர்களுடைய திருவிழா, ஆனால் கிரேக்கர்கள் அங்கு வந்திருந்தார்கள். Now let's see why they have come. அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று பார்ப்போம். The same Greeks came therefore to Philip, which was of Bethsaida of Galilee, and desired him, saying, Sir, we want to see Jesus. இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சேதா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். So they had come to see whom? அவர்கள் யாரை பார்க்க வந்தார்கள்? So the Greeks, who are the Gentiles, came to see Jesus. கிரேக்கர்கள் புறவினத்தார்கள், அவர்கள் இயேசுவை காண வந்திருந்தார்கள். Now they wanted to see Jesus, but they could not go and meet Jesus because Jesus was crowded by such a big crowd. அவர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. ஏனென்றால் அங்கு பெரும் கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தது. So they began to look around and they found Philip is very much close to Jesus. So if we talk to Philip, Philip can reach us to Jesus. அவர்கள் சுற்றிலும் பார்த்தார்கள், அங்கு பிலிப்பு இருந்தார். அவர் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர். எனவே அவர்கள் பிலிப்புவிடம் சொன்னார்கள். Today also, if a priest is preaching the word of God and somebody wants to meet, they'll first look around who is very close to the priest and then go and talk to that person and say, hey, can you just give me some time with the priest? Does it happen? Hello, does it happen? Hello?
Does it happen? Yes, yes. இப்போது கூட யாராவது போதித்துக் கொண்டிருந்தால் அல்லது அருள் பணியாளர் இருந்தால் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்வோம்? அவர்களுக்கு தெரிந்த யாராவது இருக்கின்றார்களா என்று தேடி பார்த்து அவர்களிடம் சென்று எனக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டும், கொஞ்சம் நீங்கள் வசதி செய்து கொடுப்பீர்களா என்று கேட்போம். அப்படித்தானே? How many of you want to see Jesus today? எத்தனை பேர் இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? I'm telling you, you just follow the formula. 100% guarantee you will see Jesus. If you don't see Jesus in your life, come and slap me with a slipper. I'll give you the formula. நான் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு வழிமுறை, ஃபார்முலா, சூத்திரம் சொல்லி தருகின்றேன். நீங்கள் அதை கடைபிடித்து பாருங்கள். அப்போது ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்கள் செருப்பை கழட்டி கொண்டு என்னை பார்க்க வரலாம். What did you say the last line softly? What was the last line? Yeah, might be they are laughing, you know, but why? Why did I say that? Because I am 100% sure of this formula. All those who applied this formula, they came and told me, hey, truly man, I met Jesus. ஏனென்றால் எனக்கு 100% உத்தரவாதம் எனக்கு தெரியும், கண்டிப்பாக இயேசுவை நான் சொன்ன இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினால் பார்ப்பீர்கள் என்று. அதனால் தான் நான் தைரியமாக சொன்னேன். இவ்வாறு நான் சொன்னவர்களிடத்தில் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள், ஆம், நீங்கள் சொன்னது உண்மை, நான் இயேசுவை கண்டேன் என்று. Because the formula I am not giving, Jesus himself has given the formula how you can see him. ஆண்டவர் இயேசுவே, நான் ஒன்றும் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசுவே இந்த சூத்திரத்தை, ஃபார்முலாவை கொடுத்திருக்கின்றார். நான் சொல்லவில்லை, அவரே சொல்லி இருக்கின்றார் என்னை நீங்கள் காண முடியும் என்று. But you must have seen the formula but did not know the depth of that formula. நீங்கள் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆனால் அதன் ஆழம் உங்களுக்கு தெரிந்திருக்காது. So Philip came and told Andrew. Wow. Philip came and told Andrew. And again Andrew and Philip went and told Jesus. Wow. Philip Andreyavidam vandu adu patti sonnar. Andreyavum Philipum Yesuvidam sendu adai therivithanar. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. There are so many people in the world who want to see Jesus. இந்த உலகத்தில் அநேகம் பேர் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். Today also there are so many people who are oppressed, depressed, in financial crisis, in sin, in addiction, in drugs, in alcohol, in murder, so much of crisis, and they are looking for somebody to come and help them and save them, and now they've understood that Jesus is the weapon, Jesus is the savior, and they are looking out for Jesus. இன்று கூட நாம் பல மக்களை இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்றோம். அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், அவர்களுக்கு நோய்கள், கவலைகள், பண பிரச்சனைகள், குடி வியாதி, போதை பொருள் அடிமைத்தனம், கொலை, கொள்ளை என்று இவ்வாறாக பல வகையான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு இன்று ஆண்டவர் இயேசுவை போல் ஒரு மீட்பர், என்னை காப்பாற்ற யாராவது இருக்கின்றார்களா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும், என்னை அவர் மீட்க வேண்டும் என்று அவர்கள் தாகத்தோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். They are looking out for some Philip to lead them to Jesus. அவர்கள் ஒரு பிலிப்புவை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னை ஆண்டவர் இயேசுவிடம் அவர் கூட்டிச் செல்வாரா என்று. When I was sick at home, depressed, and my life was so miserable that I did not know my name, I had lost my memory. நான் இவ்வாறு மனச்சோர்வினாலும் பிரச்சனையினாலும் வீட்டிலே பாதிக்கப்பட்டவனாய் இருந்தபோது எனக்கு என்னை பற்றியே ஞாபகம் இல்லை, என்னை மறந்து விட்டேன். I had nothing to do with Jesus. எனக்கு இயேசுவிடம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. I had so much of fear that I could not even go to take bath with the door open. My wife had to stand by the door while I take my bath. எனக்கு அவ்வளவு பயம், தனியாக சென்று குளிப்பதற்கு கூட பயம். அந்த பாத்ரூம் வாசலில் என் மனைவி நின்றால் தான் நான் போய் குளிப்பேன். அத்தகைய பயமுள்ளவனாக இருந்தேன். This is only 10 years and 5 months back. 10 வருடம் 5 மாதத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது. My wife did not know what to do. என்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. Thank God, Philip came to my house. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன், ஏனென்றால் ஒரு பிலிப் அப்போது என் வீட்டுக்கு வந்தார். A lady came to my house and told my wife, "Listen, I know Andrew who can take you to Jesus." அப்போது அந்த
ஒரு பெண் என் மனைவியிடம் சொன்னார் எனக்கு அந்திரேயாவை தெரியும் அவரை அவரோடு சென்று நாம் இயேசுவை காணலாம் என்று சொன்னார் So this lady who acted as Philip took me my wife and my children to a place where a man of God a holy priest was celebrating the Eucharist and that man became Andrew for me who led me to Jesus Philip என்று சொல்லக்கூடிய அவரை போல வந்த அந்த பெண் என்னையும் என் மனைவியையும் ஒரு அருள் தந்தையிடம் அழைத்து சென்றார்கள் அங்கு அவர்கள் நற்கருணை கொண்டாட்டத்தில் இருந்தார்கள் அந்த அருள் தந்தை எனக்கு அந்திரேயாவை போல் தோன்றினார் And once I was introduced to Jesus, he became my best friend and he said, from now on, you are my Philip. அப்போது என்னை அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தபோது எனக்கு அவர் இயேசுவாக தோன்றினார் அப்போது நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு பிலிப் என்று So I began to bring people from my place to the same priest who is a man of God and he was the Andrew and so many people received Jesus through him. நான் இவ்வாறு அநேக மக்களை அந்த அருள் தந்தையிடம் அழைத்து கொண்டு சென்றேன் அவர் அந்திரேயாவாக பலருக்கு இருந்தார் Are there any Philip in this house? இங்கு பிலிப்புகள் இருக்கின்றார்களா? No noise. Are there some Andrews in this house? இங்கு இருப்பவர்களில் அந்திரேயாவாக இருக்கின்றார்களா? அவரை போல் இயேசுவிடம் கூட்டி செல்பவர்களாக இருக்கின்றீர்களா? The big problem in the church is there are many people with lot of titles but they don't even know who their master is. இங்கு பிரச்சனை என்னவென்றால் அநேகர் பலவகையான பட்டங்களோடு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு பணி தெரியவில்லை. Let me give a testimony that happened. நான் ஒரு சாட்சியம் இப்போது உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I was teaching in Goa and suddenly I saw a man whom I had seen in 2002. நான் கோவாவிலே போதித்துக் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு மனிதனை சந்தித்தேன் அதாவது 2002 வருடத்தில் I was only 2 years old that time 2 to 4 years old நான் இந்த போதனைக்கு வந்து 2 வருடம் தான் ஆகி இருந்தது Praise the Lord Praise the Lord And in those days when I was very very young in the Lord I would get up at night and go anywhere I would do a lot of things I would hear the voice of God and just get up from my bed and that day it so happened that the Lord told me I want you to go to this brother's house which is 60 kilometers and early morning at 5 o'clock or 4 o'clock I don't remember I was ringing his doorbell and his wife opened the door naan ivvare aandavar yesuvil siriya kulandaiyaga valarndu kondirukkum bodhu naan adikadi elundu jebipen iravu nerangalil jebipen aandavare neer enna solgindheer endru ketpen appodu ஒரு சகோதரர் 60 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்தார் எனக்கு அவரை சென்று அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று உணர்வு தோன்றியது எனவே நான் அந்த இரவிலேயே அவ்வாறு சென்று அதிகாலையில் அந்த வீட்டில் காலின் பெல்லை நான் அழுத்திக் கொண்டிருந்தேன் He was not a close friend of mine அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் இல்லை Only one time I had visited his house அவருடைய வீட்டுக்கு ஒரே ஒரு முறைதான் நான் சென்றிருக்கின்றேன் Looking at me, he asked me, "What is the problem, brother? What happened to you?" அப்போது கதவை திறந்து அவர் கேட்டார், "உங்களுக்கு என்ன பிரச்சனை சகோதரரே? நீங்கள் ஏன் வந்திருக்கின்றீர்கள்?" என்று. I said, "The problem is not with me. God said the problem is with you." நான் சொன்னேன், "எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர்தான் உங்களுக்கு பிரச்சனை என்று என்னை அழைத்து வந்திருக்கின்றார்" என்று சொன்னேன். And this man said, "I got no problem." அவர் சொன்னார், "எனக்கு பிரச்சனை இல்லையே." I am getting ready to go for my morning shift at 5 o'clock. நான் காலையிலே அந்த காலை வேலைக்காக நான் 5 மணிக்கு இப்போது செல்லவிருக்கின்றேன் என்று சொன்னார் I said can I share the word of god with you நான் அப்போது கேட்டேன் நான் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டுமா என்று He started to laugh அவர் சிரிக்க ஆரம்பித்தார் He said you don't know who I am அவர் சொன்னார் நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது என்று I am a parish council member நான் ஒரு parish அதாவது பங்கு பேரவை உறுப்பினர் I am the charismatic leader நான் charismatic ஆவிக்குரிய ஜெபத்திலே இருப்பவர்களுக்கு நான் ஒரு தலைவர் I am a leader in the liturgy நான் அந்த திருவழிபாட்டிலே நான் ஒரு பெரிய தலைவர் I teach the choir and the musicians நான் அந்த கோயர்லே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் I am in the SVP நான் இன்னும் பக்த சபையிலே இருக்கின்றேன் I am a eucharistic minister நான் அந்த நற்கரணை
அந்த கொண்டாட்டத்தில் நான் முக்கிய பங்கு வகிப்பவன். I am in the legion of Mary. நான் மாதா சபையில் இருக்கின்றேன். When I come from work, you will find me only in the church. நான் என்னுடைய வேலையிலிருந்து திரும்பி வரும்போது என்னை நீங்கள் ஆலயத்தில் தான் பார்ப்பீர்கள். And let me tell you, my house wall and the church wall is common. நான் இன்னொன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய வீட்டு சுவரும் அந்த என்னுடைய ஆலயத்தினுடைய சுவரும் ஒரே சுவர்தான். When the sun sets, that cross you see, that shadow comes on my house. சூரியன் அடையும் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கோயிலில் இருக்கிற அந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த நிழல் எங்க வீட்டுக்குள்ளே தான் விழும். Listen, young man, I'm very busy. I want to go to work. இளைஞரே, நீங்கள் கவனியுங்கள், எனக்கு இப்போது வேலைக்கு செல்ல வேண்டும், நான் ரொம்பவும் அவசரமாக இருக்கின்றேன் என்று சொன்னார். I wonder what message you got from whom you got. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் என்ன செய்தியை யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று. I said, can I make a small prayer and go? நான் அப்போது கேட்டேன், ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு நான் போகட்டுமா என்று. He said, okay, okay. அவர் சொன்னார், சரி, செய்து விட்டு போகும் என்றார். He said, I got so many titles that it's remaining to put a badge. I've got all titles of the church. எனக்கு என்னுடைய உடம்பு முழுவதுமாக பல வகையான பட்டங்கள் இங்கு இருக்கின்றது, தலைமைத்துவம் இருக்கின்றது, போடுவதற்கு வேறு இடம் இல்லை, முழுவதுமாக இருக்கின்றது என்று சொன்னார். I am the number one person in the church. If the priest wants something, he will tell, call Gabriel first. நான் ஆலயத்திலே முதல் ஆள், ஏதாவது ஒன்று என்றால் என்னிடம் தான் கேட்க வேண்டும் என்று சொன்னார். So I made a prayer and I left back home. நான் ஒரு ஜெபம் செய்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டேன். And I said, God, he was healthy. Simply at all, you told me to go to his house. நான் ஆண்டவரிடம் சொன்னேன், என்ன ஆண்டவரே, என்னை எழுப்பி அங்கு நீ போ என்று சொன்னீரே என்று. That also to drive 60 kilometers on the bike on a winter night. அதுவும் ராத்திரி வேளையிலே நான் மோட்டார் சைக்கிளிலே 60 கிலோமீட்டர் பயணம் செய்து என்னை அங்க போக வைத்தீரே என்று கேட்டேன். After 2 months I got a call from his wife. 2 மாதத்திற்கு பிறகு அந்த மனிதருடைய மனைவியிடம் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. She said, exactly in 15 days from the day you went, he suddenly got bedridden. நீங்கள் வந்து 15வது நாளுக்கு பிறகு அவர் படுத்த படுக்கையாகி விட்டார் என்று அந்த மனைவி சொன்னார். The doctor has diagnosed some virus in his body that is killing his blood. And in 3 months he is going to die. அப்போது மருத்துவர் அவரது உடலில் ஒரு வைரஸ் இருக்கின்றது, அது இரத்தத்தில் இருக்கின்ற அந்த உயிரணு எல்லாம் எடுத்துவிடும், அவர் இன்னும் 3 மாதத்திற்குள் இறந்து விடுவார் என்று சொன்னதாக சொன்னார். And she was crying on the phone. அந்த பெண், அந்த மனைவி போனிலே அழுது கொண்டே சொன்னார். I told her, don't worry, I'll be coming to your house. அப்போது நான் சொன்னேன், சகோதரி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னேன். In 2 months time he had become very thin and totally crumpled. 2 மாதத்திற்கு உள்ளாகவே அவர் மிகவும் மெலிந்து நடக்க முடியாமல் அவர் மிகவும் மோசமாகி விட்டார். This time I asked him, can I preach to the word of God? இந்த முறை நான் அவரை சந்தித்து கேட்டேன், இப்போது நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டேன். அவர் என்ன சொல்லி இருப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? What do you think he must have said? என்ன நினைக்கின்றீர்கள்? This time your answer is right. இப்போது நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். He said, please preach. அவர் சொன்னார், தயவு செய்து எனக்கு இறை வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னார். This man not only began to thirst for the word, he began to practice the word, and in 1 month time the Lord miraculously healed him completely. இந்த மனிதர் இறை வார்த்தையை கேட்பதற்கு மட்டுமல்ல, இறை வார்த்தையை வாழுவதற்கும் அவருக்கு தாகம் இருந்தது. எனவே 1 மாதத்திற்கு உள்ளாகவே அந்த சகோதரருக்கு பூரண சுகம் கிடைத்தது. Praise the Lord. After this, the same man went to the seminary and did a 2-year course of the word of God. இதே மனிதர் அதற்கு பின்னால் செமினருக்கு சென்று 2 மாதமாக But I did not know the master of those titles. But now I have met the master,
And from the time I've met the master, I don't have to show somebody the title. My lifestyle is my title. Jesus said, you shall know the tree by the fruit. அப்போது அந்த சகோதரர் இவ்வாறு சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு நீங்கள் முன்னால் சொல்வீர்களே அது போல பங்கு பேரவையிலும் மாதா சபையிலும் இன்னும் அந்த கொயர்லையும் திருவழிபாட்டு குழுவிலையும் இன்னும் எத்தனையோ வகையான பணிகளிலும் நீங்கள் முதன்மை பதவி வகித்தீர்களே, அந்த பதவிகள் எல்லாம் இப்போதும் உண்டா என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், பதவிகள் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அதை காட்டிலும் அந்த பதவிகளுக்கெல்லாம் தலைவர் யார் என்று நான் இப்போது புரிந்து கொண்டேன். அதை தெரிந்த பிறகு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்றதை வைத்து, அதாவது அந்த பதவிகள் நான் யார் என்று சொல்ல வேண்டாம், முன்பு அந்த பதவிகள் தான் நான் யார் என்று மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது என்று எண்ணினேன். இப்போது என்னுடைய வாழ்க்கை முறை, நான் எவ்வாறு வாழ்கின்றேனோ அந்த வாழ்க்கை முறையே நான் யார் என்று மற்றவர்களுக்கு காட்டுகின்றது. அவையெல்லாம் பெரிதல்ல என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So I asked him, what do you do now? இப்போது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டேன். I go to a convent, brother, where the nuns are taking care of HIV, cancer, and people who are dying. And I stay there and I live there to share the word of God. And I enjoy over there much more than what I was enjoying in the church, because God has put in my heart that I'm supposed to serve these people, and I enjoy. Now this same person who was neither Philip, he was neither Andrew, but praise God, God led me to make him a Philip one day, and that same brother has now become Andrew, and now he's going around and introducing Jesus, because now he knows who Jesus is. இப்போது அந்த சகோதரரிடம் நான் கேட்டேன், சகோதரரே நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், பக்கத்திலே ஒரு கான்வென்ட் இருக்கின்றது, அங்கிருக்கின்ற அருள் சகோதரிகள் ஒரு நல்ல ஊழியம் செய்கின்றார்கள், அதாவது எய்ட்ஸ், கேன்சர் இவ்வாறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட இன்னும் கைவிடப்பட்ட சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அவர்கள் பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் அந்த பணியை இணைந்து செய்கின்றேன். எனவே நானும் அந்த கான்வென்ட்டுக்கு சென்று அந்த அருள் சகோதரிகளோடு அங்கு இருந்து அங்கு இருப்பவர்களுக்கு இறை வார்த்தையை நான் போதித்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பணியை செய்கின்றேன் என்று அவர் சொன்னார். இப்போது அவர் பிலிப்பாக இருந்து அந்திரேயாவாக மாறி இப்போது அவர் என்ன செய்கின்றார், ஆண்டவர் இயேசு எந்த பணியை செய்தாரோ அந்த பணியை அவர் சென்ற விடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றதை போல இந்த சகோதரர் அந்த பணியை செய்கின்றார். அப்போது அவர் சொன்னார், நான் அந்த ஆலயத்தில் இருக்கும்போது பல வகையான பதவிகள் வைத்திருந்து அப்போது நான் பெரிய ஆளாக இருந்தேன், அந்த மகிழ்ச்சி தான் பெரிது என்று நினைத்தேன், ஆனால் இப்போது உணர்ந்து கொண்டேன் அதை காட்டிலும் இந்த எளியவர்களுக்கு நான் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய சக்தியையும் செலவழிக்கும் போது அதை காட்டிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். Praise the Lord. Now if Jesus has to heal you, what will you do? Take your healing and get back to your own life and live your own life, isn't it? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு குணம் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? குணத்தை பெற்றுக் கொள்வீர்கள், சந்தோஷமாக வீட்டுக்கு செல்வீர்கள், உங்கள் வாழ்க்கையை தொடர்வீர்கள், அப்படித்தானே? Jesus, give me my healing. I've come 2 days holiday I took, Jesus. ஆண்டவரே எனக்கு நீர் குணமளிக்க வேண்டும், 2 நாள் லீவு நாள். Jesus heals you, what do you do with that healing? ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகின்றார், நீங்கள் அந்த குணப்படுத்துதலை பெற்றுக் கொண்ட பின் என்ன செய்வீர்கள்? This sister has got no job, she is retired, and I have got no job, that's why I have come here. Inda sahodari avargalukku pani nirevu retired adanalum inga nikkranga nanu podanen inda tholil irukken nanu nirukiren nidra you are standing standing. Praise the Lord. And let me give you 2 testimonies that will help you how you can turn it for glory. நான் இப்போது 2 சாட்சியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன், அப்போது நீங்கள் எவ்வாறு ஆண்டவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் காண முடியும் என்று தெரிந்து கொள்வீர்கள். If you got a internet connection, then you go to YouTube and look at a man named Nikki who was born without limbs. நீங்கள்
internet irundal adil sendru what to see go and look at a man named Nikki who was born without hands and legs ange Nikki endra oru manidhane neengal andha netil paarka mudiyum avarku endha urupugalum adhaadu kai kaal illadavar Nikki endra avar peyar can there be a future for Nikki yes can there be a future for andha கை கால் இல்லாத அந்த நிக்கிக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் உண்டா எதிர்காலம் உண்டா கை இல்ல கால் இல்ல அவருக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்குதா but look at Nikki he began to ask God why am I born this way and if I'm born this way there has to be a purpose in my life அந்த நிக்கி என்பவர் ஆண்டவரிடம் இவ்வாறு கேட்டார் ஆண்டவரே நீர் என்னை எதற்காக இவ்வாறு வைத்திருக்கின்றீர் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டார் I believe you are a good God and you will never create me for something there is no purpose அப்போது அவர் சொன்னார் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல கடவுள் ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை நீர் படைத்திருக்க மாட்டீர் என்று அவரிடம் கேட்டார் So Nikki began to seek God with all his heart and began to study the word of god nikki tanude idayathile aandavarai paarka aarambithar pinbu avar irai vaarthaiyai vaasikka aarambithar and he found that in the scripture the word of god says when I am weak I am strong my god supplies all my needs according to his riches in glory through jesus christ and I can do all things through jesus christ who empowers me from within aandavar avar ivvaru avar kandukondar அதாவது என் பலவீனத்தில் ஆண்டவர் என் பலமாய் இருக்கின்றார் இன்னும் என்னுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் எனக்கு அவரால் நிறைவு செய்ய முடியும் என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்வார் என்று அவர் கண்டுகொண்டார் As he began to live the word of God, God gave him supernatural strength that now Nikki is able to operate the computer is able to use the phone is able to have his bath is able to swim is able to is even able to drive a special car and all that and much better than that he goes out to different countries standing on the table and preaching the word of god to the people around the world praise the lord ippode Nikki enna seigindar avar irai vaarthaiyai padika aarambithar எனவே அவர் இப்போது இறை வார்த்தையை அவர் போதிக்கின்றார் இன்னும் அவருக்கு கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்ண தெரியும் இன்னும் அவர் கார் ஓட்டுகின்றார் அவருக்கென்று தனியாக சிறப்பாக செய்யப்பட்ட அந்த காரை ஓட்டுகின்றார் அவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று இந்த மேஜையின் மேல் ஏறி நின்று அங்கு அவர் நற்செய்தியை அவர் அறிவிக்கின்றார் அவரால் எல்லாம் செய்ய முடிகின்றது அவரால் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடிகின்றது இறை வார்த்தையை போதிக்க ஆரம்பித்த அவருக்கு ஆண்டவர் அத்தகைய வல்லமையை கொடுத்து அவரை உயர்த்தி இருக்கின்றார் This same Nikki is taking care of hundreds of disabled children by his ministry இந்த நிக்கி அவருடைய ஊழியத்தினால் ஆயிரக்கணக்கான உடல் ஊனமுற்றவர்களை அவர் கவனித்துக் கொள்கின்றார் Praise the Lord I'll give you one more testimony இன்னும் ஓர் சாட்சியத்தை உங்கள் முன் வைக்கின்றேன் A female dog delivered puppies ஒரு பெண் நாய்க்குட்டி நாய்க்குட்டிகளை ஈன்றது One of the puppy that was delivered had no front legs அப்படி போட்ட குட்டிகளில் ஒன்றுக்கு முன் கால்கள் கிடையாது This puppy had only the rear the hind legs அந்த சின்ன நாய்க்குட்டிக்கு பின்னால இருந்த கால்கள் இருந்தது முன்னால இருந்த கால் இல்லை So the master of that puppy thought of killing the puppy அப்போது அந்த நாய் வளர்த்த அந்த வீட்டு தலைவர் அந்த நாய்க்குட்டியை கொல்லுவதற்கு நினைத்தார் Somebody said why don't you give that puppy to me அப்போது யாரோ ஒருவர் சொன்னார் அந்த நாய்க்குட்டியை எனக்கு கொடுங்கள் என்று And he kept the name of this puppy Faith. அப்போது அந்த நாய்க்குட்டியை அவர் வாங்கி அதற்கு Faith என்று அவர் நம்பிக்கை என்று பெயரிட்டார். And he told the puppy, he began to speak to the puppy and said, "Listen, you are going to walk in your lifetime." அப்போது அந்த நாய்க்குட்டியை வைத்து அவர் சொன்னார், "Puppy, என்னை பார், நீ நடக்க போகின்றாய்" என்று அதோடு பேசினார். I have kept your name Faith because one day your faith and my faith will work and you will walk on two feet.
Naan unakku nambikai faith endra perai veithirukkiren enave enadu nambikaiyum unadu nambikaiyum sernthu nee nichayamaga oru naal nadappai endra andha naaikuttiyodu pesinar. Now began the training of the owner and the puppy. Ivvaru andha payirchi andha mudhalaliyum andha naaikuttiyum sernthu eduthukondargal. It took more than 1 year for the puppy to stand on the two legs for some time. Oru varadam pidithathu andha chinna naaikuttikku thannudaiya pinnal ulla kaalgalal nirpadarku. But with regular practice, today the puppy is walking just like a man, and this same dog is being taken around the world, and people who look at the dog are saying with faith all things are possible. இப்போது அந்த நாய்க்குட்டி இரண்டு கால்களையும் வைத்து நடக்கின்றது உலகம் எல்லாம் அந்த நாய்க்குட்டியை கொண்டு செல்கின்றார்கள் ஏனென்றால் நாய்க்கு நான்கு கால் இருந்தால்தான் நடக்க முடியும் இப்போது இரண்டு கால் இந்த பப்பியுடைய பேர் என்ன நம்பிக்கை எனவே இதை வைத்து எல்லா பக்கமும் கொண்டு இந்த இரண்டு கால்களால் நடக்கும் இந்த நாய்க்குட்டியை காட்டி ஆண்டவரால் எல்லாம் முடியும் நீ விசுவசித்தால் எல்லாம் முடியும் என்பதை சான்றாக இந்த நாய்க்குட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. This puppy doesn't walk like a dog. He walks like man on his two feet only, continuously. He keeps standing like a man. He walks like a man. And that's a big, big, big wonder. And that's what faith does. Now, the owner did not say, my puppy is disabled. But with whatever he had, he began to use it. And God gave the strength. And turned it around for glory. In the same way, when you are going through some trial, I've got news for you. Don't sit and keep on crying, but use your faith and keep moving more forward. God is going to turn it for glory. இப்போது அந்த சின்ன பப்பி faith என்ற பெயருள்ள நம்பிக்கை என்ற பெயருள்ள அந்த பப்பி மனிதனை போல நடக்கின்றது நேராக நடக்கின்றது எனவே நடக்க முடியாது கொன்றுவிட வேண்டும் என்று இருந்த அந்த முதலாளியுடைய சிந்தனையானது இப்போது அது தோற்றுவிட்டது ஆனால் ஆண்டவர் இந்த இதை வளர்த்த அந்த முதலாளி விசுவாசத்தினால் அந்த நாய்க்குட்டியை அவர் நடக்க வைத்தார் இரண்டு கால்களினால் அதற்கு நடக்க முடிந்தது அதற்கு காரணம் விசுவாசம் அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோர்வுகள் சோதனைகள் வரும்போது நீங்கள் உட்கார்ந்து அழக்கூடாது மாறாக இறை வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்து அதை படித்து அதை புரிந்து கொண்டு அதை விசுவசித்து வாயினால் அறிக்கையிட்டு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் நீங்களும் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் இதுதான் ஆண்டவருடைய மகிமை Praise the Lord What are we doing? நாம் என்ன செய்கின்றோம் Sitting and crying with a problem. நாம் நம்முடைய பிரச்சனையை பார்த்து உட்கார்ந்து அழுகின்றோம். Do you think we preachers have got no problem? நீங்கள் நினைக்கின்றீர்களா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று? இல்லை. You become a preacher then I'll see. நீங்கள் ஒரு போதகராக மாறி பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று. If the devil has to knock me off on the way, can I come here? சாத்தான் என்னை வழியிலேயே முடக்கி போட்டால் நான் இங்கு வர முடியுமா?